Hi friends, welcome back to my channel. Almost after 2 months, Toronto la pathina iniki romba nalla weather. Nalla sunshine kadichirukku. Rendu maasama ungalku theriyum bayangara snowstorm, extreme cold weather. Adanal vandu ennala drone vandu fly panna mudiyala. So iniki dhaan vandu after 2 months na drone fly panna vandiruken. Na ipo irukadhu vandu oru lake ku munadi iruken. Enakku pinnadi neenga paakalam oru lake front idu. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட ட்ரோன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக ட்ரோன்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து பல 100 miles அப்பால் உள்ள எதிரியின் இலக்கை துல்லியமாக வேவு பார்ப்பதற்கும் அந்த இலக்கை அழிப்பதற்கும் பயன்படுத்துகின்ற ஆளில்லா விமானத்தை தான் இராணுவத்தில் ட்ரோன்ஸ்னு அழைப்பாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகின்ற இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து யூஏவி இல்லைனா யூஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் இல்லைனா அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம். தமிழில் சொல்லணுன்னாக்கா ஆளில்லா வானூர்த்தி இல்லைனா ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு 2015 ட்ரோன் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே இருக்கவங்களுக்கு ட்ரோனை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியலை. நம்ம சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்களை மீட்கிறதுக்காகவும் சரி, ஊடகங்களுக்கு வந்து செய்தி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, ட்ரோனுடைய பணி மிகவும் முக்கியமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரோனை பற்றி தெரியாதவங்க யாருமே தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ட்ரோன் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதாவது இன்றைக்கி வந்து ட்ரோன் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, ரொம்ப பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஏன், நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாக்களில் இன்றைக்கி ட்ரோனை வந்து ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. சிங்கம் 1, சிங்கம் 2 அந்த மாதிரி படங்கள், கபாலியோட படத்தில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினிகாந்தோட வீட்டிலேருந்து வெளியில் ஒரு ஷாட் ஒன்று வரும் பாருங்கள், ரொம்ப எக்ஸலன்ட் ஷாட்டு. இப்போ லோ பட்ஜெட் படங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனை சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பயன்படுத்துகிற இந்த யூஏவியில் பார்த்திங்கனாக்கா நிறைய விதங்கள் உண்டு. அது பற்றியும் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்றதை பற்றியும் பார்த்திங்கன்னா இனிமேல் வர வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பரிசு போட்டி ஒன்று வச்சுருக்கேங்க. அந்த பரிசு போட்டியில் வெற்றி பெற முதல் நபருக்கு நான் ஒரு ட்ரோன் வந்து பரிசாக கொடுக்குறேன். அந்த ட்ரோன் வந்து ஒரு பேசிக் ட்ரோன் தான். அது மூலமாக நீங்கள் ட்ரோனை பற்றி ஒரு ஐடியாவும் அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை வந்து கற்றுக்கலாம். ரெண்டாவது பரிசாக 5 நபருக்கு ஒவ்வொருத்தருக்கு 2 மணி நேரப்படி ப்ரொஃபஷனல் ட்ரோனான ஃபேண்டம் 4 அண்ட் மேவிக் ப்ரோவில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த போட்டியில் நீங்கள் எப்படி கலந்துக்கலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரோனை நம்ம வின் பண்ணோன்னா நம்ம பண்ண வேண்டியதில் இவ்வளோதான். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிவ் அவே லிங்க்னு இருக்குல்ல, இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களை ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த பேஜ் தான் இதில் நீங்கள் இந்த ட்ரோனை வின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 4 விதமாக லாகின் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். நான் இமெயில் மூலமாக லாகின் பண்ண போகிறேன். உங்கள் நேமை கொடுத்துருங்க, மெயில் ஐடி. இதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இதில் ஏன் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்கன்னா இந்த ட்ரோனை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு 14+ ஏஜாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மந்த்தை கொடுத்துருங்க, அப்புறம் டேட், அப்புறம் இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேவ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லாகின் ஆகிட்டோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து தேவ்நாத் விக்டர் ப்ரொடக்ஷன்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 points கிடைக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் இப்போ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணனால கண்டினியூ கொடுத்தேன்னா எனக்கு இங்கே 250 points வந்துருச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணனால. நெக்ஸ்ட்டு வந்து டிவிபி ப்ரொடக்ஷன்ஸ் பேஜை போய் நம்ம லைக் பண்ணணும். இதை நம்ம லைக் பண்ணோம்னா உங்களுக்கு 200 points கிடைக்கும். நான் போய் லைக் பண்ணுறேன். ஓகே, பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இங்கே வாட்ச் வீடியோன்னு இருக்குது, இவரை வீடியோவும் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு 100 points கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எங்கள் என் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1050 points ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் பாயிண்ட்ஸை கெயின் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நீங்கள் டிவி ப்ரொடக்ஷன்ஸ் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 points கிடைக்கும். பட் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் போய்ட்டு டிவி ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 points கிடைக்கும். நான் ட்விட்டர்லேயும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுறது ரெண்டுமே மேண்டேட்டரி. இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இந்த ட்ரோனை நீங்கள் ஜெயிக்கணும்னா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை, ட்விட்டர்லேயும் இல்லை. நான் அதிகமான பாயிண்ட்ஸ்
கெயின் பண்ணுன்னா கீ பாட்டை இது தான் இருக்குது. ரெஃபர் ஃப்ரெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஒருத்தருக்கும் உண்டான யூனிக் கோடு. இந்த யூனிக் கோடை நான் கிளிக் பண்ணேன்னா இது வந்து எனக்கான யூனிக் கோட். இதை நான் வந்து இமெயில், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ் மூலமாக நான் ஷேர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக ஷேர் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமாக இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு கலந்துக்கும் போது எனக்கு 250 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த லிங்க்கை நம்ம வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நானும் கலந்துக்கிட்டேன், நீங்களும் கலந்துக்குங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது, கேமரா, வீடியோ, ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தமிழ் சேனல்கள் இருக்குது. ஆனால் ட்ரோனுக்காக இது வரைக்குமே எந்த ஒரு சேனலும் தமிழில் இல்லைங்க. முதல் முறையாக தமிழில் ட்ரோனுக்காக நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ட்ரோன்னா என்ன, இதோடைய பேசிக் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதை நம்ம எப்படி சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் தொடர்ந்து வர வீடியோக்களில் நான் பண்ண போகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மேல்மேலே ஊக்கப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த பரிசு போட்டியில் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.